ரோல் இருக்கு நீங்க பண்ணணும்னாரு. இது அறத்தை பத்தி பேசணும்னாரு. ஓ, அறத்தை பத்தி பேசணும், நான் மாதிரி இது மாதிரி சைலண்ட் ஆகிட்டேன். அந்த ரசவாதி படத்துல பரசுராஜ்னு ஒரு பண்ணியிருக்கேன். நிறைய கிளாசிக்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து இச்காக் வந்து எல்லா படத்துலையும் ஒரு சீனில் வந்துட்டு போவார். அது மாதிரி சாந்தகுமார் இந்த படத்துல வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபரை வந்து பின்னாடி அதுவும் முதுகு தெரியற மாதிரி வச்சு ஒரு ஷாட்ல வந்துருக்காரு. இது வந்து நான் முன்னாடி பண்ண படங்களை விட இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர். என்ன ஜோக் காமிக்கிறீங்களா? என்ன ரங்கா, இதெல்லாம் நியாயமா? அதெல்லாம் சத்யால நடிக்கும் போது ஒரு வயசு வேற, இப்போ ரசவாதியில் நடிக்கும் போது வேற வயசு. பட் ரசவாதி படத்தில் வந்து ஒரு மெட்டமார்பிசிஸ் சொல்லுவாங்க, ஒரு அல்கெமிஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் ரெண்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நேச்சுரல் சயின்ஸில் வந்து ஒரு அயனை வந்து மெர்க்குரியோட பம்பார்ட் பண்ணிங்கன்னா கோல்டாக மாறும், அது பேர் தான் அல்கெமிஸ்ட்டு, அல்கெமி ராதர், அது பண்ணுறவங்க தான் அல்கெமிஸ்ட்டு. சோஷியல் சயின்ஸ்லேருந்து ஒரு இன்சிடென்ட்லேயோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ ஒரு மெட்டமார்பிசிஸ் நடந்து ஆளே வேறு மாதிரி மாறுறது தான் ரசவாதி. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சோஷியல் சயின்ஸில் வந்து இந்த டைட்டில் வந்து நான் நிறைய டெக்ஸ்டில் படிச்சிருக்கேன். பட்டு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஒரு விஷயம் வந்து ஒரு சோஷியல் சயின்ஸில் ஒரு ஹியூமன் பீயிங்கிட்ட நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரமாதமான டைட்டில் வச்சுருக்காரு சார். இட்ஸ் எ ஃபேண்டாஸ்டிக் டைட்டில் சார். மற்றபடி எனக்கும் சாந்தகுமார் சாருக்கும் நிறைய இருக்குது. நான் வந்து மௌனகுரு எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். அவரை பார்த்துட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நிறைய நான் போவேன். அப்போ ஒரு இன்சிடெண்ட்டில் அவரை பார்க்கும்போது, என்ன சார் மௌனகுருவில் அப்படியே இருட்டரில் அப்படியே இழுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அந்த அளவுக்கான ஒரு டைரக்டோரியல்லேருந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்துட்டு நான் ஆடி போயிட்டாங்க. அதுலேருந்து ரெகுலராக வந்து இவரை எப்படியாவது காக்கா பிடிச்சி மடக்கி எப்படியாவது இவர் படத்தில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நானும் முயற்சி பண்ணி ரொம்ப வருஷமாக வந்து இவரை பார்த்துட்டே இருந்து திடீர்னு ஒரு நாள் மகாமணியில் வந்து கூப்பிட்டு வந்துச்சார். அதுவும் சிவா பிரகாஷ் அவர் தான் காஸ்டிங் டைரக்டர். அவர் சொல்லியிருக்கார் போல இருக்கு, ஆமாம் சுந்தர் கூப்பிடு அப்படின்னு இருக்காரு. ஸோ அப்படி தான் நான் மகாமணியில் போனேன். எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்தாரு. அவர் வந்து நடிக்கும்போது எப்படின்னா ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னா எங்கிட்ட ஒரு டெஃபினேஷன் சொன்னார், மஞ்சவரட்டு அப்படின்னாரு. மஞ்சவரட்டுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையை வந்து கயிறில் கட்டி போடுவாங்க, அது அவ்வளோ தூரம் போயிட்டு வரும், அவ்வளோதான். அந்த கயிறு என்ன லென்த் இருக்கோ அது வரைக்கும் போவோம். அந்தளவுக்கு ஒரு லீவரேஜ் கொடுப்பார் ஒரு ஆக்டருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுன்றது வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு கயிறு வந்து எனக்கு கொடுத்தார், கொஞ்சம் லென்த்தியான கயிறு கொடுத்தார் எனக்கு. கொடுத்துட்டு வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது வந்து நான்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது நான் இன்ஸ்டியூட்டில் படித்ததுனால தியேட்டரில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் சிலதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி நான் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து அப்ரிஷியேட்னு பண்ணுவார். ஏதாவது முன்ன பின்ன இருந்ததுனா நேராக பக்கத்தில் வருவார், பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். இவ்வளோ தான் சொல்லுவார். அங்கேருந்து மைக்லேருந்து கத்துறது கூப்பிட்றது என்னையா நடிக்கிற அப்படிலாம் அந்த மாதிரிலாம் ஒரு சத்தமும் இருக்காது. நேராக பக்கத்தில் வந்து அதை சொல்லுவார் அது. ஸோ ரசவாதி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சோஷியலி ரெலவெண்ட் ஃபிலிமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக படத்தை பார்க்கல. பட்டு ஸ்கிரிப்டு முடிச்சுட்டு என்கிட்ட கூப்பிட்டார். ஏன்னா நானும் எடிட்டர் சொன்ன மாதிரி எங்கிட்டே நல்லா பேசுவார். ஒரு ஒன் ஹவர் பேசுவார். நிறைய பைக்கை பற்றி பேசுவோம், ஃபிலாசபி பற்றி பேசுவோம். நிறைய வந்து இஸ் அ கிரேட் கிரியேட்டர். ஏன்னா பைக்கில் போகும்போது ஒரு கான்டெம்ப்ளேட்டிவ்னஸ்ஸு, ஒரு திங்கிங் பேட்டர்னு, ஒரு லோன்லினஸ்ஸு, எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு டைரக்டர். இது வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம். பட்டு இந்த இந்தியன் கான்டெக்ஸ்டில், சவுத் இந்தியன் கான்டெக்ஸ்டில் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து இருக்காருன்றது ஒரு ரேரிட்டி தான் அது. அது வந்து மிஸ்டர் சாந்தகுமார் தான். என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஸ்கிரிப்ட் முடிச்சு எனக்கு கூப்பிட்டு இது வந்து ஒரு ரோல் இருக்குது நீங்கள் பண்ணணுன்னாரு. என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க, நீங்கள் கூப்பிட்டு ஓடி வந்துடு நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு. இல்லை இல்லை, இது அறத்தை பற்றி பேசணுன்னாரு. ஓ, அறத்தை பற்றி பேசணும்னு நான் மாதிரி இது மாதிரி சைலண்ட் ஆகிட்டேன். ஸோ அறம் தான் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு காந்தியன் ஐடியாலஜி, ஒரு அறம், ஒரு மாரலு, ஒரு எத்திக்ஸு, இதெல்லாம் வச்சு வந்து உங்கள் கேரக்டரில் வந்து நீங்கள் பேசணும் கிளைமேக்ஸில் அப்படின்னாரு. ஆஹா, நமக்கு லட்டு மாதிரி கிடச்சிதுரா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. ஏன்னா நான் வந்து ஐ எம் ஃபேன் ஆஃப் காந்தியன் ஐடியாலஜி அண்ட் அறம் எத்திக்ஸ் மாரல்லாம் எனக்கு கொஞ்சம் உண்டு. இதை வந்து எங்கடா சினிமாவில் வந்து என்னால் ஆஸ் அன் ஆக்டராக போர்ட்ரே பண்ண முடியும்னு நினைக்கும் பொழுது சாந்தகுமார் வந்து எனக்கு ரசவாதியில் வந்து எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ ரசவாதின்ற டைட்டிலை பற்றி ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
ஸோ இந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணுதுன்றது நான் ஒன்றும் ரொம்ப சொல்ல தேவையில்லை, நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் அது. தேங்க்யூ சந்தகுமார் ஃபார் தட், அறம் பேசுகிற ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ், ஹி ஹஸ் காட் அ ஃபென்டாஸ்டிக் வாய்ஸ். யா, ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஒரு வாய்ஸ் மாடுலேஷனில் வந்து பேசுகிறதுக்கு வந்து ஐ திங்க் ஹி ஹஸ் காட் அ ஃபென்டாஸ்டிக் வாய்ஸ். அண்டு ஈவன் தானியா மேடம், அவங்களோட ஒர்க் பண்ணேன். ரேஷ்மா அவங்களோட நான் ஒர்க் பண்ணல சீக்வன்ஸில். அண்டு சுஜித் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். ஏன்னா அவர் வந்து என்எஸ்டி ஸ்டூடெண்ட்டு, என்எஸ்டி ஸ்டூடெண்ட்னால் நானும் தியேட்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நாங்கள்லாம் பேசுவோம். பேசும்போது பார்த்தீங்கன்னா வெரி ஒரு ஹவு டு கெட் இன் டு த கேரக்டர் ஆர் ஹவு டு கெட் இன் டு த மூடு, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஐ திங்க் இந்த ஸ்னீக் பீக்கில் நான் பார்த்தேன், ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது அந்த சீக்வன்ஸு. சூப்பர், வெல்டன் சுஜித். அதுக்கப்புறம் டேரக்டரை பற்றி திருப்பி ஒன்று நான் சொல்லி ஆகணும். என்னென்னா நிறைய கிளாசிக்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து இச்காக் வந்து எல்லா படத்துலையும் ஒரு சீனில் வந்துட்டு போவார். அது மாதிரி சாந்தகுமார் இந்த படத்தில் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபரை வந்து பின்னாடி அதுவும் முதுகு தெரிகிற மாதிரி வச்சு ஒரு ஷார்ட்டில் வந்துருக்காரு. ஐ திங்க் இச்காக்கியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அதை வந்து நான் சபையில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்புறம் பிரேம அவர் ப்ரொடக்ஷன், வெரி நைஸ் ஜென்டில்மேன். மேடையில் உட்காந்துருக்கேன், எல்லாருக்குமே வந்து நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஸ்டண்ட் மாஸ்டர் பிரகாஷ், பலவரோட அனுபவம், அருள் சார், எல்லாருமே வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் பழக்கம். இந்த மேடையில் வந்து நான் ஏதாவது போர் அடிச்சேன்னா மன்னிச்சிங்க. கடைசியில் என்னோட ஒரு இது இருக்குது, என்னோட ட்ரேட்மார்க் இருக்குது. என்ன ஜோக் காமிக்கிறீங்களா, என்ன ரங்கா, இதெல்லாம் நியாயமாக அதெல்லாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, வணக்கம். ஹலோ எவ்ரிவான், என் பேர் சுஜித். நான் அந்த ரசவாதி படத்தில் பரசுராஜ்னு ஒரு பண்ணியிருக்கேன். அபவுட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் ஆல்சோ ஒர்க்கிங் வித் சாந்தகுமார் சார், ஐ திங்க் ஐ கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டுட் த மீனிங் ஆஃப் அ ஸ்டோரி விச் ஐ திங்க் யூ மே ஆல் நோ. இட்ஸ் அ காமன் ஸ்டோரி இன் இண்டியா, லைக் அ பீர்பல் ஸ்டோரி ஒரு தென் அலிராமன் ஸ்டோரி. இட்ஸ் லைக் இன் த நைட் அ ட்ராவலர் இஸ் வாக்கிங் த்ரூ த ஸ்ட்ரீட், தெர் ஆர் ஸ்ட்ரீட் லைட்ஸ் அண்ட் ஆல், அண்ட் ஹீ சீஸ் ஒன் மேன், ஹீ இஸ் சர்ச்சிங் ஃபார் சம்திங் அண்டர் த ஸ்ட்ரீட் லைட்ஸ். And so the traveler asks, "Sir, what are you doing?" So this man says, "Oh, sir, I came here in the evening. I lost my ring here. So I'm searching for that. And it's very costly." So the traveler says, "Okay, I'll help you." And the traveler starts helping the person. And after some time, they are not able to find it. So the traveler says, "Okay, sir, let's do one thing. Let's reenact the whole thing. Where did you go? You know, where were you sitting? How did you move? And then, you know, maybe you can find out where the ring was lost." So the man says, "No, I actually know where the ring is. The ring is there, under the tree, there." So the traveler is like, "Then why are you not searching there?" So the man says, "See, it's very dark there, no? And there are a lot of, maybe there could be snakes. Here there is street light, there is light, and it's safe here. So I think I'll search here. Maybe I could get the ring." I am saying this story because I think many films, many creators, they try to get to the meaning and try to understand certain things through their work, but I think they are safe in their under the lights, and you know, even if they know that the whole thing is there under the tree in the dark. So I think Shantakumar sir, he dares to venture into the dark, and you know, even if there are snakes, and yeah, and so that's where you find all those things that are lost, a lost love or a lost treasure or a lost meaning. I hope you all watch the film. I hope you enjoy it. I hope it touches you somewhere and makes you think also. I thank the production, the Indian Mechanic Company. Extremely grateful to Shantakumar sir. I'm really thankful to all the cast and crew. Thank you very much. Hope you enjoy the film. எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ சாந்தா சார் ஃபார் கிவிங் மீ திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் யூ. அண்ட் தேங்க்யூ அர்ஜுன் அண்ட் என்டையர் காஸ்டிங் க்ரூ ஃபார் தி சப்போர்ட். படத்தில் வந்து கேரக்டர் பேர் வந்து சூர்யா, பட் இப்போதைக்கு அதுக்கு மேலே சொல்ல முடியாது. பட் இது வந்து நான் முன்னாடி பண்ண படங்களை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், அது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ தேங்க்யூ.